வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சிபிஎஸ்இ 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு ஏப்ரல் 26 தேதி 2 பருவ தேர்வு நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு துறைகளின் மானிய கோரிக்கை மீது விவாதிக்க சட்டசபை கூட்டத்தொடர் மீண்டும் இன்று தொடங்குகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெலாக்குப்பம் சிப்காட் தொழில் பூங்கா வளாகத்தில் சுமார் 500 கோடி மதிப்பீட்டில் காலணி தயாரிக்கும் தொழிற்சாலையை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். தமிழகத்தில் இன்று முதல் அனைத்து ஹோட்டலிலும் உணவு வகைகளின் விலை உயர்த்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பேருந்து கட்டணம் தற்போது உயர வாய்ப்பில்லை என்று தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார். வருகின்ற ஏப்ரல் 14 தேதி சட்ட மேதை டாக்டர் பாபாசாகி அம்பேத்கரின் 132 பிறந்த நாளையொட்டி நாடு முழுவதும் உள்ள அனைத்து மத்திய அரசு அலுவலகங்களும் பொது விடுமுறை விடப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஒன்றிய அரசின் பரிந்துரையின் அடிப்படையிலேயே சொத்து வரி உயர்த்தப்பட்டதாக அமைச்சர் கே என் நேரு அவர்கள் தெரிவித்துள்ளார். மேலும் 100%லிருந்து 150% சொத்து வரி உயர்வு வெறும் 7% வீடுகளுக்கு மட்டும்தான் என்று அவர் தெரிவித்துள்ளார். 2022-23 ஆண்டுக்கான சென்னை மாநகராட்சி பட்ஜெட் வருகின்ற 9 தேதி காலை 10 மணிக்கு மாமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே இன்று காலை 10 மணி அளவில் உலகிலேயே மிக உயரமான ஸ்ரீ முத்து மலைமுருகன் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. டீசல் விலையை குறைக்காவிட்டால் தமிழகம் உட்பட 7 மாநிலங்களில் லாரி ஸ்ட்ரைக் நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின் பராமரிப்பு பணி காரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கண்ட இந்த பகுதிகளில் காலை 9 மணி முதல் மாலை 3 மணி வரை மின் விநியோகம் நிறுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை தொடர்ந்து சிஎன்ஜி விலையும் உயர்த்தப்பட்டுள்ளது. சென்னை தலைமை செயலகத்தில் உள்ள 40 துறைகளில் அலுவலகங்களை இ அலுவலகம் முறைக்கு மாற்றும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி 31%லிருந்து 34% உயர்த்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் இதற்கான உத்தரவு அனைத்து அரசு துறைகளுக்கும் அனுப்பப்பட்டுள்ளது. தமிழகத்தில் புதிதாக 50 சுகாதார மையங்கள் தொடங்கப்பட உள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் கொலுவாரியில் சுமார் 2.88 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பெரியார் நினைவு சமத்துவபுரத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். பிரதமர் கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் பயன்பெறும் விவசாயிகளுக்கு கட்டாயம் இகேஒய்சி முடிக்கப்படும் கடைசி தேதியை மத்திய அரசு நீட்டித்துள்ளது. அதாவது இதற்காக கடைசி தேதி மார்ச் 31 என நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது மே 22 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள பரந்தூரில் 2வது விமான நிலையம் உருவாக அதிகமான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு காவல்துறையில் காலியாக உள்ள தாலுக் எஸ்ஐ பணியிடங்களை நிரப்புவதற்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது. மத்திய அரசின் டிஜி யாத்ரா முயற்சியின் ஒரு பகுதியாக விமான நிலையங்களில் போர்டிங் பாஸுக்கு பதிலாக இனி முக அடையாளத்தை பயன்படுத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக அரசின் அதிகபட்ச சொத்துவரி உயர்வை கண்டித்து ஏப்ரல் 8 தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார். அதேபோன்று வருகின்ற 10 தேதி முதல் 10 நாட்களுக்கு கண்டன கூட்டங்கள் நடைபெறும் என்று அமமுக அறிவித்துள்ளது. புதுக்கோட்டை மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களில் தேர் திருவிழாவை முன்னிட்டு வருகின்ற ஏப்ரல் 11 மற்றும் 13 ஆகிய தேதிகளில் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று உள் தமிழக மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 48 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 38,528 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 71 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.